எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை உமக்கு சாட்சியாய் நீர் மாற்றுகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை உயர்த்த போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை விடுவிக்க போகிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒருத்தரை நம்மை பறிக்க முடியாது. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து நடத்தின கர்த்தர், தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறீர் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நீர் ஆளுகை செய்ய போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தவர் இனிமேலும் நம்மை பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்ப அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய்
ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, ராஜா உமக்கு நன்றி, 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 நன்றி. எவ்வளவு நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா, அற்புதங்களை செய்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்ளிருக்கோம், நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறீர், குறைவுகளை மாற்றி இருக்கிறீர். எங்களை நீர் காண்கிற தேவனாய் எங்களோடு கூட நீர் வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நன்றி சொல்லுங்க. அவருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி பிடித்து நடத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் கால்கள் சறுக்கும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் கண்ணை கண்ணீருக்கு விளக்கினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் ஆத்துமாவை அழிவுக்கு விளக்கினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் கால்களை சறுக்குதலுக்கு விளக்கினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய தோள்களிலே என்னை சுமந்து நடத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் நம்மோடு கூட கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை உள்ள கரம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவர் நம்மை கைவிடலை, வெட்கப்படுத்தலை. அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உமை துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். சுவாமி, எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து
வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயின் சுவிசேஷம் 20:26 27 யாராயில் ஒருத்தர் வாசி. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் நாம் சற்று நேரம் சிந்திக்க தெரிந்து கொண்ட இந்த தியானத்தினுடைய தலைப்பு உயர்வு பெற வழி. இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, நான் உயர்வு பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும், முதன்மையாய் நிற்க வேண்டும். இந்த ஆசை நம் எல்லாருக்கும் உண்டு. இந்த ஆசை இல்லாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. இப்படி படிக்கிற பிள்ளைகளிலிருந்து வேலை செய்கிறவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் அந்த மேன்மை எதிர்பார்க்காத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த கேள்வி வருகிறது, யார் உயர்வு பெறுகிறவர்கள் என்கிற கேள்வி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேத வசனம் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரை நம்பி நிற்கிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ஒரு நாளும் குறைவுபட்டு போனது கிடையாது. வேதம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 28:14 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 28:14, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். எப்படி வாழுகிறார்கள்? வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் எல்லாரும் மேன்மை பெற்றவர்களாய், முதன்மையாய் நிற்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் அதற்கான ஒரு ஆலோசனையை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். வேதத்திலே இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? அதைத்தான் இந்த மத்தேயின் சுவிசேஷம் 20 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 20:17-19 பார்ப்பீர்களானால் அங்கே அவர் தம்முடைய பாடு, மரணம் இவைகளை சொல்லுகிறார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பேசுகிறார். இந்த வார்த்தைகளை இயேசு சொன்ன பொழுது அங்கே இருந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இப்போ இயேசு மகிமை அடைந்து அவர் பரலோகம் போகும்போது அவருடைய அந்த மகிமையான நிலையில நாம் எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது, பதவி ஆசை அப்படி கூட சொல்லலாம். என்ன ஆசை சொல்லுங்களேன்? பதவி ஆசை, பதவி ஆசை. அது என்ன ஆசை அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தவங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கணும். யாருக்கு அந்த ஆசை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபதேயன் குமாரருடைய தாயாருக்கு அந்த ஆசை வந்தது. எப்பவுமே பெற்றோர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவங்க பிள்ளைங்க முதன்மையா நிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இல்லையா? அது போல இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. இயேசுனிடத்துல வர்றாங்க, வந்து அவரிடத்துல நான் உம்மிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னம்மா உன்னுடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உம்முடைய இடது பார்சத்திலும் உட்காரும்படிக்கு அருள் செய்ய வேண்டும். என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க முன்ன வலது பக்கத்திலும் ஒருத்தவங்களுடைய இடது பக்கத்திலும் உட்காருவதற்கு நீர் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும்.
இயேசு உடனே அவங்கள பார்த்து கோபப்படலை. அவர் முதல்ல ஒரு ஆலோசனை சொல்றார், அந்த வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் உட்காருவதற்கு ஒரு தகுதி வேணும், எல்லாரும் அங்கே போய் உட்கார்ந்துட முடியாது. அது என்ன தகுதி என்று பார்க்கும்போது ஆண்டவர் அந்த சீடர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை சொல்லிட்டு அவர் சொல்றார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களாலே கூடுமா என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறார், ஒன்று பாத்திரம், ரெண்டாவது ஸ்நானம். அந்த பாத்திரத்திலே நீங்கள் குடிக்க முடியுமா, நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெற முடியுமா என்று கேட்கிறார். இது ரெண்டும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆண்டவர் இங்கே இவர்களுக்கு கற்றுத்தருகிற அல்லது சொல்லித்தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பாத்திரம் அது என்ன பாத்திரம், நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா மத்தேயின் சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 26:39 கெத்செமனேயில ஒரு ஜெபம் பண்றார். அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறதுக்கு முந்தின இரவு ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தை தான் இங்க பாக்குறோம். என்ன சொல்லுது பாருங்க, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அது என்ன பாத்திரம்னு பாத்தீங்கன்னா, அது அடுத்த நாள் அவர் என்ன பண்ண போறாரு, ஒரு பயங்கரமான வேதனையை சந்திக்க போகிறார். அந்த இரவிலிருந்தே அந்த வேதனை ஆரம்பிக்க போகிறது. அவரை அடிக்க போகிறார்கள், அவரை நிந்திக்க போகிறார்கள், அவரை காரி உமிழப் போகிறார்கள், அவரை கொட்ட போகிறார்கள், வாரினால் அடிக்க போகிறார்கள், சிலுவையில் அவரை தொங்க விட போகிறார்கள், போகிற வருகிற எல்லாரும் அவரை அவமானப்படுத்த போகிறார்கள். அத்தனை சூழ்நிலைகளையும் இயேசு ஒரே வார்த்தையில் அடக்கிட்டார். என்ன, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வேத இந்த பாத்திரம் என்ன பாத்திரம் தெரியுங்களா, வேதனை நிறைந்த பாத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 51:17 ஒரு பாத்திரம் சொல்லப்படுகிறது. அது என்ன, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம். அதே வசனத்திலே சொல்லுகிறது, அது தத்தளிப்பின் பாத்திரம். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையை தேடி வந்த இந்த சீஷரிடத்தில் அவர் கேட்டது என்ன தெரியுமா, நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் நீங்களும் பானம் பண்ண முடியுமா என்று கேட்ட பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நான் படுகிற வேதனையை நான் படுகிற பாடுகளை நீ பட முடியுமா, அந்த கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்திலிருந்து வருகிற அந்த கோபாக்கினை நீ அனுபவிக்க முடியுமா, ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த தத்தளிப்பை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ மலர் படுக்கையில படுக்கிற வாழ்க்கை இல்லை, அது முள்ளின் மேல கிடக்கிற வாழ்க்கை. வேதனையும் பாடுகளும் உபத்திரவங்களும் நிந்தைகளும் நிறைந்த வாழ்க்கை. நிறைய நேரங்களில் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, ஏசாமி ஏத்துக்க, உனக்கு பாடே வராது, உனக்கு வியாதியே வராது, உனக்கு பிரச்சனையே இருக்காது, உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், நீ சமாதானமா இருப்பாய். சரிதான், ஆனா எங்கேயும் வேதம் வந்து உனக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தராருன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருக்கு பிரியமாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா, ஆண்டவர் இந்த மேன்மையை தேடி வந்த சீஷர்களுக்கு சொல்றாரு, என்னை போல பாடு அனுபவிக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா. ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இப்பதான் நம்ம என்ன பண்றோம், மகுல தண்ணி எடுத்து தலைக்கு ஊத்திக்கிறோம், ஆனா ஸ்நானம் என்பது என்ன, தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருப்பது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாவது சீஷன் இடத்துல கேட்கிறாரு, இந்த பாடுகள்ல நீ மூழ்க முடியுமா இல்லையா, வேதனை பாடுகள் உபத்திரவங்கள் கொஞ்சம் இல்ல, அது நம்மை மூழ்கடிக்கிறது போல வருகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நாம் நினைத்து பல நேரங்கள்ல சோர்ந்து போகிறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க,
பாடுபட்டால் ஒழிய அந்த ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உங்களுக்கு எனக்கு இடம் கிடையாது. வேதனைகளை அனுபவிக்க நம்மை அர்ப்பணித்தால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யோபுவின் புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல பாடம் உண்டு. என்ன தெரியுமா? பாடுகளை ஆண்டவர் அவனுக்கு அனுமதித்தார். அந்த பாடுகளை அவன் அனுபவித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகும் என்கிற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டுச்சு. அவனுடைய வேதனைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேதனை. அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்த பொழுது 7 நாள் பேசாம அவன் கூட உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அவனுடைய நிலைமை? ஆனா 42 அதிகாரம் சொல்லுகிறது, யோபனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாடுகள் இல்லாம அற்புதங்களை நாம பார்க்க முடியாது பிரியமானவர்களே. கண்ணீர் இல்லாம ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பிள்ளைகள் 2 வாரத்துக்கு முன்னால வந்து சந்தோஷமா நின்று, நான் 5வதுல இருந்து 6வது போனேன், 8வதுல இருந்து 9வது போனேன், நான் +2 பாஸ் பண்ணிட்டேன் சொன்னாங்க இல்லையா? ஆனா அந்த 1 வருஷம் அவங்கள கேட்டு பாருங்க, ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான், ஒவ்வொரு நாளும் பயம்தான். ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை செய்யணுன்ற பயம், அவர்களுக்கு ஆசிரியர்களை பார்த்த பயம், அவருடைய வாழ்க்கை அந்த 1 வருஷம் முழுதும் அவங்க பட்ட பிரயாசத்தினுடைய விளைவு தான். ஒரு நாள் தைரியமா வந்து நின்று சொல்றா, நாங்கள் வெற்றி பெற்றோம். அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. அடுத்தது அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்பட வேண்டுமானால் அவருடனே கூட பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்னென்னலாம் நன்மை இருக்கிறதோ, என்னெல்லாம் மேன்மை இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவர் நமக்கும் தருகிறார். ஆனால் அந்த மகிமையை அடைய வேண்டுமானால் கிறிஸ்து உடனே கூட நாம் பாடுபட வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு மேன்மை வேணும், எனக்கு ஆண்டவருடைய மகிமையை அனுபவிக்கணும், நான் அவருடைய வலது பார்சத்தில் இடது பார்சத்தில் உட்கார வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த ஆசை நமக்குள்ளே வரும்போது நமக்கு இன்னொரு காரியமும் உணர்ந்திருக்கணும். அவரோடு கூட பாடுபட்டால்தான் நான் மேன்மையை அடைய முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சிமிர்னா சபைக்கு கர்த்தர் தருகிற ஒரு ஆலோசனை அங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு தெரியுமா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டு படும் பொருட்டாக உங்களில் சிலரை என்ன செய்வான்? காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லும் போது அந்த உபத்திரவத்தை குறித்து சொல்ற, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் சிலரை சாத்தான் என்ன செய்ய போகிறான்? காவலிலே போட போகிறான். நீங்க கட்டப்படுவீர்கள், வேதனைகளை அனுபவிப்பீர்கள். அப்போ சிமிர்னா சபையினர் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு நாளையா? வாழ்க்கை முழுசும் வேதனையா? அப்ப நாங்க பாடுபட்டு தான் ஆகணுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அந்த உபத்திரவம் எவ்வளவு நாள்? 10 நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்லுவாரு, நாம் அனுபவிக்கிற இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இந்த பாடு நமக்கு வரப்போகிற மகிமைக்கு எந்த விதத்திலும் ஒப்பானது அல்ல. காரணம் என்ன? அந்த இந்த உபத்திரவத்தை நீங்களும் நானும் கடந்து வந்தால் ஒரு நிலையான மகிமையை, மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, மேன்மை அடைய வேண்டுமானால் பாடுபடுவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே மத்தேயின் சுவிசேஷத்திலே
இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள் இதை கேட்ட உடனே இந்த ரெண்டு பேர் மேல மற்ற 10 பேருக்கு ஒரு எரிச்சல் உண்டானது. உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு. வேதம் சொல்லு 25வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்தினார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலக பிரகாரமான தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுது அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். இல்லையா, நடக்குதா? நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அந்த ஆஃபீஸர் பேசுகிற பேச்சை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, இந்த மனுஷன் என்னை விட குறைவாக தான் படிச்சிருப்பான், ஆனால் அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவ்வளவு பேசுகிறான். ஒருத்தர் சொன்னார், என் படிப்பு பாதி கூட அந்தால் படிச்சிருக்க மாட்டாயா, ஆனால் எப்படியோ அந்த வேலைக்கு வந்துட்டா, ஆனால் என்ன என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல, எடுத்தெறிஞ்சு பேசுகிறான், கடினமாக பேசுகிறார். சொல்கிறோம்ல, அப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, மற்ற மக்கள் வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களா, அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார். ரெண்டாவது சொல்றாரு, பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார். இல்லையா, கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார். இல்லையா, அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அதே போல பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க அதிகாரம் செலுத்துகிறதற்கும் கடினமாய் ஆளுகிறதற்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, அவர்களுக்கு எந்த விதத்திலும் பர்மிஷன் கொடுக்கல. நீ மேன்மை அடைய வேண்டுமானால், ரெண்டாவது ஆண்டவர் கற்றுத்தருகிறார். 26வது வசனத்தை பாருங்க, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ பெரியவன் அப்படின்னு காண்பிக்க விரும்பினால். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குல்ல, நான் பெரியாளே, அந்த காலரை தூக்கி விட்டுட்டு போகிறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்குது. பெரியாளே, பெரியவனாக இருக்க விரும்பினால் என்ன செய்யணும், அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். பணிவிடைக்காரன், ஆங்கிலத்தில் ஹீ ஷுட் பி அ மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இதை படித்த உடனே நமக்கு ஒரு ஆசை வரும், நம்மளும் மந்திரி ஆகிடுவோம் போல அப்படின்னு. இந்த மினிஸ்டரில், இந்த மினிஸ்டருக்கு வேறு அர்த்தங்கள் உண்டு, சரிங்களா? இந்த மினிஸ்டர் அப்படின்ற வார்த்தைக்கு இறை தொண்டு செய்பவர் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இறை தொண்டு செய்பவர். ரெண்டாவது ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, அவர் செயலாற்றும் பணியாளர். சரிங்களா, பணியாளர்னு மட்டும் இல்லை, செயலாற்றும் பணியால் செயல்படுகிறவர். மூணாவது ஒரு அர்த்தம் சொல்லுகிறது, தொண்டு செய்பவன். மினிஸ்டர் அல்லது பணிவிடைக்காரன் என்று சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தொண்டு செய்கிறவர். நான்காவது சொல்லுகிறது, உதவி செய்கிறவர். ஐந்தாவது சொல்லுகிறது, கொடுத்து உதவுபவர். இத்தனை அர்த்தமும் பணிவிடை செய்கிறவன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. என்ன, இறை தொண்டாற்றுபவர், செயலாற்றும் பணியாளர், தொண்டு செய்பவர், உதவி செய்பவர், கொடுத்து உதவுபவர். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த பணிவிடைக்காரன் என்பவன் யார் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவன், மற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறவன், தன்னால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்கிறவன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற முதன்மையானவன். அல்லேலூயா. மேன்மையானவனா இருக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு வேலை செய்யணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். அவங்கள தான் வேதம் சொல்லுகிறது பெரியவன். அல்லேலூயா. வேதத்தை வாசி பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் பெருகின பொழுது முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷ கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருது, கூட்டம் கூடினாலே எங்கேயும் பிரச்சனை தான்.
அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுது, சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கர்கள் சொல்றாங்க எங்க விதவைகள் சரியாய் விசாரிக்கப்படவில்லை. உடனே சீடர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்க வேதத்தை உபதேசிக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது எங்களுடைய வேலை அல்ல, தகுதி அல்ல. ஆகவே ஒரு ஏழு பேரை தெரிந்தெடுக்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேர். என்ன வேலைக்கு தேர்ந்தெடுத்தாங்க? பணிவிடை செய்வதற்கு, பந்தி விசாரிக்கிறது, கிரேக்க விதவைகளை விசாரிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு பேரை சேர்த்தாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா? பணிவிடை செய்யணும், பந்தி விசாரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்தி விசாரிக்கிறதுனா என்னது? சாப்பாடு போடணும், சாம்பார் ஊற்றணும், சிக்கன் 65 இருந்தால் சிக்கன் 65 வைக்கணும், தண்ணி ஊற்றணும்னா தண்ணி ஊற்றணும், இலை எடுக்கணும்னா இலை எடுக்கணும். அல்லேலூயா. யார் அவங்க? பரிசுத்தாவியினால் நிறைந்து ஞானத்தினால் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். நல்லா கவனிங்க, அவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை. நீ பரிசுத்தாவியில் அந்நிய பாஷை பேசுனா அவன் அதை விட மேலாக பேசுவான். தீர்க்க தரிசனம் சொன்னால் அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் அவங்களும் சொல்லுவாங்க. ஞானத்தில் நிறைந்தவர்கள், வல்லமையினால் நிறைந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டது தெரியுமா? பந்தி விசாரிப்பது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறேன், அதில் சாம்பார் இருக்குது. பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னை எப்படி கூப்பிடுவாங்க? எப்பா சாம்பார், இங்கே வா இங்கே வா. அதானே என்னுடைய அடையாளமே போயிடும். ஏ நான் ஒரு பாஸ்டரியா, என் பேர் இம்மானுவேலு, ரெவரண்டு. நீ எவனா இருந்தா என்ன? பாத்திரம் தூக்கிட்டல்ல, நீ சாம்பார் தான். ரசம் பாத்திரம் தூக்குனியா, நீ ரசம் தான். தண்ணி பாத்திரம் தூக்குனியா, தண்ணி, இதே தண்ணி இங்கே வா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்போ தன்னை மறைத்து தன்னுடைய ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறவன் தான் பணிவிடைக்காரன். அல்லேலூயா. எனக்கு ஸ்தேவானை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் இரத்த சாட்சி அவன் தான். திருச்சபையினுடைய முதல் வித்து ஸ்தேவான். காரணம் என்ன தெரியுமா? அவன் பணிவிடை செய்ய வந்தவன், கர்த்தர் அவனை உயர்த்தினான். அவன் முன்னால் நின்று ஜனங்களால் பேச முடியல, அவங்கிட்ட வாதாடி ஜெயிக்க முடியல. அவனுடைய ஞானத்துக்கு முன்னால் பெரிய பெரிய அறிவாளிகள் நின்று பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக கல்லெறிந்து கொன்றார்கள். ஏன் சொல்றேன்? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், நீ பெரியவனாய் இருக்க விரும்பினால் என்ன பண்ணு? மற்றவங்களுக்கு உதவி செய், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவு, ஆண்டவருடைய திருப்பணியை செய், ஆண்டவரை மகிமைப்படுத்து. இன்னைக்கு நம்ம அதை செய்யறத விட்டுட்டு, எனக்கு இவங்க பெருமை தரல, என்னை இவங்க புகழல, என்னை இவங்க பார்க்கல, இவங்க பேசல. நல்லா கவனிங்க, விசாரிப்பது என்பது நம்ம தலைமையில் விழுந்த கடமை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது தெரியுமா? என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் பேசலை, என்னை யாரும் கேட்கலை. ஏன் கேட்கணும்? நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? ஆராதனை முடிஞ்சு போகும்போது எத்தனை பேரை நீங்கள் விசாரிச்சுட்டு போயிருக்கிறீங்க? சினிமா தியேட்டர் திறந்து விட்டா 2.5 மணி நேரம் உள்ளே உட்காந்து சினிமா பார்த்துட்டு வெளியே திபு திபு திபுதுன்னு வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் ஓடுறாங்க. நின்று விசாரித்து, ஏங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது வீடு, குடும்பம் எப்படி இருக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, விசாரிச்சுருக்கிறோமா? பணிவிடை செய்கிறவன் தான் பெரியவனாக இருக்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்னது? அடுத்தது 27வது வசனத்தை வாசிங்க. உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால். முதல்ல சொன்னார் பெரியவனாய் இருக்க விரும்பினால், இப்போ சொல்றாரு யாரெல்லாம் முதல்வனாய் இருக்க விரும்புகிறார்களோ அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. என்ன? யாரு முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன்? யாரெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்றாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுமா? ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் அப்படின்னா நம்ம என்னவோ பெருசாக நினச்சிக்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஹீ ஷுட் பி அ சர்வன்ட். வீட்டில் வேலை செய்வாங்களே
அந்த பேர் தான் நமக்கு. யாருக்கு? பெரியவனாய் முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்கணும்? வேலைக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த சர்வன்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலையாள் முதல்ல, ரெண்டாவது பணி செய்பவர், மூன்றாவது ஆர்வத்தொண்டர். என்ன தொண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தானாய் முன்வந்து, தானாய் முன்வந்து மற்றவர்களுக்கு பணி செய்வது. நாலாவது ஏவலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டுவர்ட். நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டுவர்டு இருப்பாங்க. அந்த ஸ்டுவர்டு காத்துக்கிட்டு இருப்பார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன ஆர்டர் கொடுக்க போகிறீங்க, காத்துக்கிட்டு இருப்பார். அந்த ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிறத கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போது நீங்களும் நானும் யார் அப்படின்னா, நான் முதன்மையாக இருக்கிறவன். யாருக்கு நான் அடிபணிய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. பைபிள் சொல்லுது, நீ ஏவலாளன். ஏப்பா இதை செய் அப்படின்னா செய்யணும். ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு, செய்யணும். மரியாள் அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அதில் கூட்டுறதுக்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது, குறைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ஆண்டவருக்காக நான் பணிவிடை செய்ய வேணும், ஆண்டவருக்காக நான் உதவிக்காரனாக இருக்க வேணும், ஊழியக்காரனாக இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயின் சுவிசேஷம் 22 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:4. அப்பொழுது அவன், நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளையும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள். முதல்ல இந்த எஜமானன் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்காரங்களை கூப்பிட்டு, அப்பா ஏற்கனவே நான் ஒரு சிலருக்கு சொல்லிட்டேன், அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்கன்றார். இவங்க போனாங்க, அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க, ஆனால் அவங்க வரலை, அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. இப்போ 4 வசனத்திலிருந்து அடுத்தது 10 வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அதே ராஜா வேலைக்காரில் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வழி சந்திகளில், 9 வசனம் சொல்லுது, நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றா. உடனே இவங்க போனாங்க, அதே மாதிரி செய்கிறாங்க. 10 வசனம் சொல்லுது, அவர் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள், கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ராஜா பணக்காரனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னாலும் போய் கூட்டிகிட்டு வரணும், பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வாடானாலும் கூட்டிகிட்டு வரணும். காரணம் என்ன? அவன் வேலைக்காரன். மத்தேயின் சுவிசேஷத்தில் 25 அதிகாரம் சொல்லுகிறது, அங்கே ஒரு 3 வேலைக்காரங்களை வேதம் சொல்லுகிறது. அதில் 15 வசனத்தில் நீங்கள் பாருங்கள், மத்தேயு 25:15. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். எஜமானன் என்ன பண்ணுறாரு? வேலைக்காரங்கிட்ட ஒருத்தங்கிட்ட 5 தாலந்து, ஒருத்தங்கிட்ட 2 தாலந்து, ஒருத்தங்கிட்ட 1 தாலந்து கொடுத்து விட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, திரும்பி வர்றாரு. 20 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 தாலந்து வாங்கினவன் அடுத்து ஒரு 5 தாலந்தை ரெடி பண்ணிட்டான், 2 தாலந்து வாங்கினவன் அடுத்த 2 தாலந்தை ரெடி பண்ணிட்டான், 1 தாலந்து வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான். இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஊழியக்காரன் என்பவன் யார் தெரியுமா? தன்னுடைய எஜமானுடைய மனதை தெரிந்து வைத்திருக்கிறது தான் நல்ல ஊழியக்காரன். எள்ளுன்னா எண்ணெயா நிற்கிறவன் தான் நல்ல ஊழியக்காரன். அவனை தானே புகழ்வாங்க, அவனை தான் முதன்மையாக வைப்பாங்க. இதில் ஒன்று இருக்கும், அவர் என்ன சொல்கிறார் அதைத்தான் நான் செய்வேன், இல்லை அதைத்தான் நான் செய்வேன், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய மாட்டேன். யோசிக்காமலே அப்படியே வாழ்ந்துட்டு போகிற ஒரு சில வேலைக்காரர்கள் உண்டு. அவங்களுக்கு புதுசாக கற்றுக்கணுன்ற எண்ணமும் இருக்காது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை நான் பார்க்குறேன், வாலிப பிள்ளைகளும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி, எதுலேயுமே அவங்க தலையிட்டு கொள்வதே கிடையாது. தனக்கு ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள்லாம் யூத்தில் இருக்கும்போது
எலக்ட்ரிஷியன் ஒரு வேலையை செஞ்சார்னா அவர் கூட நின்று அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் இப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறாரு, இது என்ன அப்படின்னு யோசித்து அதை பார்த்து கற்றுக்கிட்டவங்க. செட்டு போடுறவர் அவர் செட்டு போடும்போது கூட இருந்து அவர் என்ன கலர் ஒயரை எந்த இடத்துல சொருகிறாரு, எதனால் இப்படி வருது, ஏன் அவர்கிட்டே கேட்போம், எதுக்காக நீங்கள் இந்த ஒயரை இதில் சொருகுறீங்க, இதை மாற்றி சொருகுனா என்ன, கற்றுக்கிட்டு வந்தோம். சீரியல் செட்டு ஒரே முறைத்தான் ஒருத்தர் போட்டார், கூட இருந்து பார்த்தோம். அடுத்தது நாங்களே ரெடி பண்ணி சர்ச்சுக்குன்னு சொந்தமாக வாங்கி வச்சிட்டோம். எதுக்கு சொல்கிறேன், கற்றுக்கொண்டு எஜமானனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறவன் தான் மேன்மை பெறுவான், அவன் தான் நல்ல ஊழியக்காரன். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த தாளந்தை கொடுத்தவர் அஞ்சு தாளந்தை கொடுத்துட்டேப்பா எனக்கு நீ பத்தா கொடுக்கணும் சொன்னாரா, எங்கேயும் சொல்லலை. ரெண்டு தாளந்தை கொடுத்துட்டு நீ நாலு தாளந்து எனக்கு கொடுக்கணும் கேட்டாரா, இல்லை. கேட்டிருந்தால் ஒருவேளை இந்த ஒரு தாளந்து வாங்கினவனும் அதை ரெண்டாக்கி இருக்கலாம். ஆனால் இந்த எஜமான என்ன பண்ணுறான், அந்த தாளந்துகளை கொடுத்துட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. திரும்பி வரும்போது அந்த ரெண்டு பேர் கரெக்டாக யோசித்தான், என் எஜமானன் எனக்கு கொடுத்த அந்த ஐந்து தாளந்தையும் நான் பத்தாக மாற்றுவேன், என் எஜமானன் எனக்கு கொடுத்த ரெண்டு தாளந்தை நான் நான்காய் மாற்றுவேன். செஞ்சதுனால அந்த எஜமானன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, எல்லார போல ஊழியக்காரனா வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. அவருடைய இருதயத்தின் அந்த வாஞ்சையை அறிந்து செயல்படுகிற ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் இருந்தா ஆண்டவர் சொல்றார் நீ முதன்மையாயிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால நீங்க முதன்மையா இருக்கணுமா, ஊழியக்காரனா இருங்க, வேலைக்காரனா மாறுங்க. ஆண்டவருக்கு முன்னால நீங்க பெரியவனா இருக்கணுமா, நீங்க பணிவிடை செய்யுங்க. ஆண்டவரோடு கூட மகிமையில உட்காரணுமா, அவர் கூட பாடுபடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் வேதம் நமக்கு தருகிற மேன்மைக்குரிய ரகசியம். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு உலகத்தோடு செத்து போகிறவங்க இல்லை, நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை உண்டு, மகிமையான வாழ்க்கை உண்டு. அங்கே போகணும் அப்படின்னா முதல்ல கிறிஸ்துவோடு கூட பாடுபட நம்ம அர்ப்பணிப்போம். ரெண்டாவது பெரியவனாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். முதன்மையானவனாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய வார்த்தையை அவருடைய உள்ளத்தின் அந்த வாஞ்சையை அறிந்து செயல்படுகிற வேலைக்காரர்களாக நாம் மாறுவோம். அப்படி செய்தா ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார் நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரன், நீ முதன்மையாக இருப்ப, நீ பெரியவனாக இருப்ப, நீ என் மகிமையை என்னோடு கூட அனுபவிப்பாய் என்று ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.